சொல்றியா நம்போ வணக்கம் நான் சித்ராப்பா சொல்லுங்க வசுதேவருக்கும் வாசுதேவ கண்ணன் பிறக்கத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இப்ப தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடந்துதான் அவங்க ரெண்டு பேரும் தேரே போறப்பட்டாங்களாம் அப்ப அசரீதி சொல்லிச்சா ஏ கம்சா உன்னை கொல்ல போறது தேவகி எட்டாவது குழந்தை தாண்டா உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அசரீதி மறைஞ்சுதான் அசரீதி மறைஞ்சுதான் அப்புறம் கம்சனுக்கு கோவம் வந்துச்சா கத்தி எடுத்து கொல்ல போனான பாரு வசுதேவ கையை பிடிச்சாரு நிறுத்து கம்சா பெண்களை கொள்ளது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் அடிச்சாங்களா முதல் குழந்தை பிறந்தது அதே கொண்டானா ரெண்டாவது குழந்தை பிறந்தது அதே கொண்டானா மூணாவது குழந்தை பிறந்தது அதே கொண்டானா நாலாவது குழந்தை பிறந்தது அதே கொண்டானா அஞ்சாவது குழந்தை பிறந்தது ஆறாவது குழந்தை ஏழாவது குழந்தை பிறக்கும் போது மாயமான மொழியை கோபுரத்தில் வசித்து வந்த நந்த கோபுர மனைவியான யசோதை என்பது கர்ப்பைக்குள் வைக்கப்படும் பின்னர் அவர் பலராமன் என்று அழைக்கப்பட்டது அப்போ கிருஷ்ணன் கிருஷ்ணர் வந்து சொன்னாரா வசுதேவரே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நானே உங்கள் மகனாக பிறக்கிறேன் நான் வசுதேவரே நான் பிறந்த உடனே கோகுலத்தில் யாதவி பிறந்திருக்காள் அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து இங்க மாற்றி வைங்கள் என்னை எடுத்துட்டு வந்து யசோதி வந்து என்னை ரொம்ப நாளாக கும்பிடுறாங்க அதனால நான் என்ன எங்க போய் வச்சுட்டு இந்த அங்க இருக்க குழந்தைய இங்க வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வசுதேவ சொன்னான் தேவியும் ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்களாம் ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்களாம் அப்ப தேவி சீக்கிரம் குழந்தை கொடு நந்த நிலத்துல நான் வச்சு விட்டு வருகிறேன் அந்த நண்பரான வசுதேவர் சொன்னாரா மழை பொட்டோ பொட்டன் வெள்ளம் பிளருதுதான் வெளியில வசுதேவர் பயப்படாம தண்ணியில கால் வச்ச உடனே அந்த குழந்தையோட காலம் பட்ட உடனே தண்ணி இரண்டாக ரோடு மாதிரி பிரிஞ்சுதான் ரோடு மாதிரி பிரிஞ்சுதான் அப்ப போகும்போது ஆதிசேஷன் என்ன பண்ணார மரத்துடி படாம இருக்கிறதுக்கு கொடையாக பிடிச்சிட்டு வந்தா பிடிச்சிட்டு வந்தாரா அப்ப அந்த நந்தகோபுரம் இருக்கார அவர் குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் கனவுலையும் அசைதி வந்து சொல்லிச்சா நந்தகோபுரி நீங்க அந்த குழந்தைய வசுதேவர் வந்து உங்களோட குழந்தைய மாத்திக்க போறாரு அந்த குழந்தைய உங்களோட குழந்தைய எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு கிருஷ்ணனை இங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அசைதி சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் அங்க வந்து பெண் குழந்தைய அவரு எடுத்துக்கிட்டு கிருஷ்ணனே அவங்க கிட்டே கொடுத்துட்டாராம் அப்புறம் போகும்போது ஜெயிலுக்கு திரும்பினாராம் அப்ப கம்சன் எல்லாரும் எரிஞ்சுக்கினாங்க மைக்கிலத்துலேருந்து ஏ கம்ச மகாராஜா குழந்தை பிறந்தது ஆனா அது ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை அப்படின்னு சொல்ல சரி என்கிட்ட ஆண் குழந்தை தானே கொள்ளுன்னு சொல்லிச்சு சரி என்ன குழந்தையானே சரி போய் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போன நம்பர் ஆனா அந்த குழந்தை கொல்ல போனா நான் கத்தி எடுத்து ஆனா அந்த குழந்தை போய் காற்றில் போய் பறந்து நின்று சொல்லிச்சான் ஏ கம்சா உன்னை கொள்பவன் நான் இல்லடா கோகுலத்துல நந்த நிறத்துல வளர்ற கண்ணை அவன் தானே உன்னை கொள்வேன் தோ தோ நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொன்னானா மறைஞ்சிட்டாங்களா துர்கா தேவி அப்ப கிருஷ்ணனோட குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சான் கிருஷ்ணன் வந்து கோகுல வளர ஆரம்பிச்சாரா கூட்டாளா என்ற கம்சனை கம்சன் வந்து அமுச்சு வச்சானா போ அந்த கோகுலத்துல கிருஷ்ண வளர ஆரம்பிச்சிருக்கான் அவனை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்ன அந்த அந்த அலக்கிய அரைக்கி என்ன பண்ணிச்சான் விஷம் உருந்த நகத்தை விஷத்தை ஏத்திக்கிட்டு அவளோட பால்ல அழகா பெண்மணி வேஷம் போட்டுக்கிட்டு போனால அம்மா அம்மா உங்களோட குழந்தை நல்லாக்குமா உங்க குழந்தை கொஞ்ச நாள் நான் விளையாடிக்கு தரமா அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்க வெயில வந்திருக்கீங்க நான் போய் உங்களுக்கு மோர் கழிக்கிட்டு வர கிச்சு நானே சொதி போனாங்களாம் அப்ப அந்த அரைக்கு என்ன பண்ணிச்சான் பால்லாம் இருந்த விஷம் உடுந்த பாலை
அவங்க கிருஷ்ணனுக்கு கொடுத்தானா கொடுத்தாங்களா அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார் சுருன்னு உரிச்சாராம் பாரு ஸ்டார் மாரே 100 மீட்டர் கேச்சி அங்க போய் விழுந்தால செட்டே போயிட்டாங்களா அப்ப விஷம் உருண்ட அஞ்சு தலை பாம்பா அமுச்சு வச்சானா கம்ச போ அந்த கிருஷ்ணன் வந்து கோகுலத்துல விளையாட ஆரம்பிச்சிருக்கான் கிருஷ்ணர் வளர ஆரம்பிச்சும் போது கிருஷ்ணர்லாம் மாடு மேய்க்கும் போது புலங்கள் உழுகும் போது மாடுல புசு புசுன்னு வளருமா புலங்கள் நின்றோடனே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவதுனால கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாராம் அப்ப அந்த அஞ்சு தலை பாம்பு என்ன பண்ணிச்சா அதோட வாலி வெளியில விட்டு கிருஷ்ணனை உள்ள கடற்கூட தூக்கிச்சா நீ யாரா இருந்தாலும் சரி உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னாரா அப்ப கிருஷ்ணர் தொண்டையிலே ஒன்று போட்டு வெளியில வந்து பூதாங்குழி ஊடுகின்னு நந்தன ஆனாரா அப்படியே ஒரு ஒதி ஒரு உத விட்டாரா பாரு அவ்வளவுதான் செத்தே போச்சான் அப்போ ஒரு அரக்கடை அமுச்சு வச்சானா அந்த காற்று மழை வந்துக்கிட்டே இருந்துதான் அப்ப கிருஷ்ணன் சுண்ட கையால கோவர்த்த மலையை தூக்கி எல்லாக்கும் கொடையா பிடிச்சாராம் கொடையா பிடிக்கும் போது அந்த அரக்கன் சொன்னா இந்த கிருஷ்ணனை எப்படிதான் அழிக்கிறது கிருஷ்ணன் அவனையும் அழிச்சாராம் அப்ப அவங்க யசோதி கோபியர்கள்லாம் என்ன சொன்னாங்களா யசோதி அம்மா உன்னோட கிருஷ்ணர் வெண்ணி திடிச்சிட்டான் பாயை உடைச்சிட்டான் மோர் தின்னுட்டான் புதங்கு எடுத்துக்கிட்டான் புதாமல் எடுத்துக்கிட்டான் கூழ் எடுத்துக்கிட்டான் எல்லாத்தையும் தின்னுட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஆ யசோதிக்கு கோவம் வந்துச்சா நீ வெண்ணி தின்னியா வெண்ணி தின்னியா அப்படின்னு சொல்லிட்டு புரையிலையும் கட்டி போட்டு விட்டு போனாங்களாம் அப்புறம் போ பலராமர் தான் என்ன விடி வைப்பாரு அப்படின்னு உரையிலில் முட்டி போடாமாரி முட்டி போட்டுக்கிட்டே போனாராம் பாரு இரண்டு மரங்களில் மாட்டி கொண்டதை விரைந்து பலமாக இழுத்துன்னு அந்த மாதிரி வேருடன் சாய்ந்துதான் அப்புறம் போகும்போது இரண்டு தேவர்கள் வந்தாரா எங்கள் தெய்வமே நீங்கள் என்னை விடுவித்தார்கள் ஏதோ சாபனால எங்களோட முடிவர் இப்படி எங்களுக்கு சாபம் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தேவர்களும் பறந்து சென்றாங்க அத பார்த்து யசோதி கண்ணி தெரிஞ்சு அப்படியே மண்ணில விளையாடி விளையாடி ஒரு ஒரு உருண்ட மண்ணை வாயில போட்டுக்கிட்டாராம் மண்ணை வாயில போட்டுக்கிட்டு தாய் குறும் செய்யும் கிருஷ்ணா அப்படின்னு யசோதி கூப்பிட்டோன்னே தாயின் இது இது பண்ணாங்க தாயின் குரல் கேட்டோடனே இதோ அவங்கள அருகில் சென்றான கிருஷ்ணன் என்னம்மா அச்சு இங்க அடிக்கி அச்சு வச்சுக்கிட்டு சொன்னார் வாய் என்ன வைத்து கொண்டாய் இரு குறும் தாயை அசைத்தானா வாய் துறம் உனக்கு கொம்பால உனக்கு போட்டாராம் பாரு போட்டாங்களா பாரு துறந்தாராம் பாரு சூரியன் நட்சத்திரம் வானம் நிலம் கடல் பூமி நட்சத்திரம் எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க அம்மா அப்பா தெய்வங்கள் அவங்க எல்லாரும் தெரிஞ்சாங்களாம் கடவுளே காலில் விழ போனாங்கள பாருங்க யசோத அம்மா நீ அம்மா அம்மா நீ என் காலெல்லாம் விழக்கூடாது நீ என் அம்மா அம்மாவா இருந்தாலும் என் அம்மா நீ அம்மா நான் உன் கூட வளர்ந்தது பெரிய விஷயமா எங்க அப்பாவையும் என்னை பெத்த அம்மாவையும் அப்பாவையும் ஜெயில கம்சன் தொலை பண்ணிக்கிட்டே இருக்கா நான் அவங்கள போய் காப்பாத்துறேம்மா ப்ளீஸ் அம்மா நான் கிளம்புறேம்மா தேரில் புறப்பட்டாங்களா ரெண்டு பேரும் இதோ கிருஷ்ணனா பலராமனும் அப்போ போகும்போது கம்சா அவங்க அரசவிலை வந்து சொன்னானா வாடா வாட கம்ச சொன்னா வாட வாட உன்னை தானே நான் எதிர்பார்த்தேன் இந்த கிருஷ்ணன் சொன்னேன் வாட வாட வாங்கம்மாம்மா உங்களை தான் நான் எதிர்பார்த்தேன் சங்கு சக்கரம் எடுத்து எப்படி அவரோட இதுவும் எடுத்து விட்டாராம் பாரு அவ்வளவுதான் அந்த அந்த மண்டை வந்து கீழே விழுந்துச்சாம் பாரு செத்தே போயிட்டானா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ஜெயில இருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போனாங்களா அவ்வளவுதான் கதை
எல்லாரும் நான் போறேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நாடு சேமமா இருந்து மழை பெஞ்சுதான் நாடு சேமமா இருந்துதான்